இன்னைக்கு நாம இங்கே வந்திருக்கோம்னா வீடியோ இருக்க நமஸ்தே அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி என்னென்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவ்வளோ நாள் எங்கெங்கேயோ சாப்பிட்டோம், இங்கே நாங்கள் வந்துட்டு பக்கா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட போகிறோம். எனக்கு அதுலேயே ரொம்ப ஜாலியாக இருக்குது, அதனால நான் இன்ட்ரோ பண்ணுவேன்னு சொன்னேன். என்ன ஆர்டர் பண்ணலாம்? எப்போவுமே வந்துட்டு பிரியாணி வாங்குவோம் தான். இந்த வாட்டி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் நம்ம ஊரோட டிஷ் ஏதாச்சும் வாங்கலாம். பிரியாணி பற்றிலாம் எதுவும் பேசாத, பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம், கண்டிப்பாக பிரியாணி வாங்குவோம். பிரியாணி வேணும். அது பிரியாணி இல்லாமல் என்ன எனக்கு புரியல, நம்ம ஊர் டிஷ்ஷு பிரியாணி இல்லாமல் என்னன்னு எனக்கு தெரில. சிக்கன் பிரியாணி மேண்டேட்ரியாக வாங்கிக்கலாம், ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் தேட் வந்துட்டு ஏதாச்சும் பாரு, அந்த நமஸ்தே ஸ்பெஷல் செக்ஷன் பாரு, ராஜ் தோசை இருக்குல்ல அது ஒன்று வாங்கலாமா? சாம்பார் சட்னி, கோக்கனட் சட்னி. ஸோ சாம்பார்க்குவதே ஆனந்தமாக இருக்கா? அதில் நல்லா இருக்குல்ல, யூகேல ஹோட்டலில் வந்துட்டு சாம்பார் கோக்கனட் சட்னிலாம் கேட்கும்போது. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு எப்படி பிரியாணி இருக்கணும், பிகாஸ் இங்கே நடத்துறது யூஸ்வலாக வந்துட்டு நம்ம யூகே வந்து பார்த்தோம்னா இல்லை இங்கே லைக் அப்ராடில் வந்துட்டு இந்தியன் ஸ்டோர் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா உள்ளே வந்துட்டு இட் வில் பி ரன் பை அ நார்த் இண்டியன்ஸ். பட் இங்கே வந்துட்டு இவங்க ஓனர்ஸ் வந்துட்டு சவுத் இண்டியன் தான். ஸோ மலையாளி தமிழ் பீப்புள் தான் இதையும் நடத்துகிறாங்க. ஸோ வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட பிரியாணி ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு எப்படி. இங்கே பாரு, இங்கே பாரு, நான் சொன்னேன்ல இங்கே எல்லாமே வந்துட்டு நமக்கேற்ற மாதிரி மாட்டுவாங்க. நமக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ஸ்பைஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களாம். என்னென்னலாம் நாங்கள் ஆர்டர் பண்ணோன்றத வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இங்கே மந்திச்சு நிறைய ஆர்டர் பண்ணுவோம், அதனால் சாம்பார் வடை, இட்லி கேட்டோம் பட் இட்லி வந்துட்டு இங்கே இல்லையோ. ஸோ நோ ப்ராப்ளம், தோசை இருக்குது, பெரிய தோசை இருக்குது, அது எவ்வளோ பெரிய தோசைன்னு எனக்கு தெரில பட் வந்ததும் காட்டுறேன். அப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம், இங்கே வந்துட்டு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் கேரளா டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. நம்மள் தான் இருக்காங்களே, அவங்கள வந்து ஒன்று ஆர்டர் பண்ண சொன்னோம். அவங்க வந்து சிக்கன் உளுத்து அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு வேறு என்ன பண்ணுவோம், பிரியாணி, அதுக்கப்புறம் பாயாசம். ஆக்சுவலி பாயாசம் கேட்டிருக்கேன் பட் தெரில, பார்க்கலாம் இருக்குதான்னு எனக்கு தெரில. அப்புறம் முக்கியமான மேட்டர், சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது. ஓகே, என்னென்னா எல்லாம் ஓகே பட் வந்துட்டு இங்கே இருக்க மாதிரி வந்துட்டு இங்கே நார்மலாக சாதாரண இதுவே வந்துட்டு எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு தெரியும். பட் சவுத் இண்டியாவில் ஓகே, இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுளாக இருக்குது பட் நம்ம ஊர் காசுனா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த தோசை சொன்னல அது வந்து 12.5 pounds அப்படின்னா 1250 rupees நம்ம ஊரில் தோசை. சரி ஓகே, நான் இருக்கலே ஹையஸ்ட்டாக ஒரு 50 rupees சாப்பிட்ருக்கேன் பட்டு பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, யூகே இருந்திருக்கோம்ல சாப்பிட்லாம். பிரியாணி தான், பிரியாணி 8.5 pounds, அதாவது INR ₹850. நான் அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சாலிடாக மட்டன் பிரியாணியே ஒரு 4 biryani சாப்பிடுவேன். பரவாயில்ல, எல்லாம் காசுலாம் பார்த்தா பிரியாணிலாம் சாப்பிட முடியாது, அதனால் பரவாயில்ல. இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, இனி ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன் அது வந்துட்டு நிஜமாகவே நம்ம ஊர் டேஸ்ட் வருதா இல்லை வந்துட்டு சும்மா ஒரு ஃபஸ்ட் காப்பி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா? நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு சாம்பாரோட ட்ரை பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு வீக்லி அட்லீஸ்ட் 2x சாப்பிடுவேன். இங்கே பாருங்கள் இதை பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது. வாங்க ஃபஸ்ட் பைட் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். எவ்வளோ நாள் கழித்து சாப்பிட்றேன். வீட்டில் செஞ்சு செஞ்சு கேட்டல இப்போ ஓகேவா? கூட்டிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வீட்டில் வந்து எதுவும் கேட்கக்கூடாது. இங்கே இந்த சாம்பாரோட வந்து $4.5 போல், ஐ மீன் பவுன்ஸ் போல். பட் செம்ம வருத்தங்க, நம்ம ஊர் டேஸ்ட் அப்படியே இருக்கு. காரம் அதிகமாகவோ இல்லை இங்கேக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணியோலாம் இல்லை, ஃப்ளேவர் அப்படியே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. நம்ம ஊர் கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அருமை
என்ன பாக்குறது இப்போ வந்துட்டு கொத்து புரோட்டா வந்துருச்சு ஸோ கொத்து புரோட்டா வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன்னு எடுத்து வச்சுருக்கேன் பிகாஸ் பிரியாணி வந்ததை தொடக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்கேன் கேமரா மேன் இல்லை கேமரா உமன் இல்லா நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்துட்டு சிக்கன் கொத்து புரோட்டா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா சூப்பராக இருக்கு நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு அதுதான் வேணும் அதே டேஸ்ட்டு ஆக்சுவலி நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இங்கே வந்துட்டு மாட்ரேட்டாக இந்த லெஸ் ஸ்பைசி லைக் ரீசனபிள் ஸ்பைஸியில் வந்துட்டு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க சீரியஸாக செம்மையாக இருக்குது அடுத்த டிஷ் வந்துட்டு சிக்கன் வளர்த்தியது ஏக்கா சிக்கன் வளர்த்து நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குது ஜோலி அது என்னது ஏக்கா இல்லாத வேலைலாம் காட்டுற பாருங்க ஏக்கா உளுத்து கோகனட் ஆயிலில் தான் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு நம்ம நாடு டிஷ் ஊரில் வந்துட்டு எப்படி நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரியே சூப்பராக இருக்கு இப்போ நான் வந்து பிரியாணி சாப்பிட போகிறேன் பிரியாணி கூட கடாய் சிக்கன் டேஸ்ட் பண்ண போகிறேன் சந்தோஷமா இருக்கு பார்க்க பாருங்க பிரியாணி யூகேல பிரியாணி ஓகே யூகேல பிரியாணி இருக்கலாம் காமன் தான் பட் லண்டன்ல இருக்கும் பட் இங்க இருக்கிறது தான் வந்துட்டு சம பெரிய விஷயம் பாருங்க அந்த கலரே தெரியுது நம்ம ஊர் பிரியாணி மாதிரியே இருக்கு ஆவி பறக்குது ஓகே எனக்கு பிரியாணினாலே பிடிக்கும் பட் ரொம்ப பிடிச்சிருந்தா அதில் வந்துட்டு மட்டன் பிரியாணி பட் இங்கே நாங்கள் வந்து சிக்கன் தான் ஆர்டர் பண்ணிக்கோம் மட்டன் இருக்குது பட் நாங்கள் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேரும் வெறுப்பேற்றி அவங்க முன்னாடி இது ரெண்டும் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் நமக்கு இந்த ஸ்பூனில் சாப்பிட்றதுலாம் வராது இது வந்து ரைத்தா கொடுத்துருக்காங்க அது கூட செம்மையா இருக்கு அப்படியே அந்த பிரியாணி அந்த ரைத்தால போட்டு கடாய் சிக்கன் போல சாப்பிடும் போது இருக்குது ஓகே நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பேசுறேன் சூப்பரா இருக்கு ஓகே நிறைய தடவை சொல்றாங்க இருந்தாலும் சொல்றேன் நம்ம ஊர்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கு சிக்கன்லாம் சூப்பராக கடாய் சிக்கன் ஓகே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல பயங்கரமாக இருக்குது பிரியாணி எனக்கு தெரிஞ்சு அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் தப்பு இல்லை ஓகே நான் போயிட்டு இது தனியாக போயிட்டு சாப்பிட்டுட்டு வரேன் பிகாஸ் ஆன் கேமரான்றதுனால எல்லாத்தையும் எல்லா எக்ஸ்பிரஷனும் வெளில கட்ட முடியல அதனால் நான் வந்து கொஞ்சம் தனியாக போயிட்டு சாப்பிட்டுட்டு வரேன் அதுக்குள்ளே வந்து இங்கே வேறு லெவல் ஸ்பெஷலாக ஒன்று வந்திருக்கு அதெல்லாம் வெஜிடேரியன் அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்க சாப்பிடுவாங்க பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தோசை வந்திருக்கு பாருங்க நம்ம ஊர்லலாம் ஃபேமிலி தோசை சாப்பிடுவோம்ல ஸோ அதை மாதிரி இங்கே வந்து இவங்களோட ஸ்பெஷலே தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1250 அந்த ரேஞ்சில் வரும் பட் பாருங்க தோசை தோசை மாதிரி வந்து ஃபுல்லாக கீ ஸ்மெல் ஏறி நல்லா இருக்கு என்ன எங்க இங்கே இருக்க தோசையெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு ரெடிமிக்ஸ் மாவு இருக்கோம்ல அதை வச்சு செஞ்சு பார்ப்போமா எங்களோட பர்னர் வேறு அது எதுவும் செராமிக் திங்க ஸோ நல்லாவே இருக்காது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு நல்லாயிருக்கும் வாங்க அதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு இது என்னது தக்காளி வெங்காய சட்னி வெங்காய சட்னி அப்புறம் மசாலா சாம்பார் அண்ட் தேங்காய் சட்னி ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க வாங்க எல்லாத்துலேயும் நம்ம டேஸ்ட் எடுத்து எப்படி இருக்கு பார்ப்போம் கிறிஸ்பியாக இருக்குங்க அந்த சத்தமே நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு எதில் போகலாம் ஓகே சாம்பார் தோசை சாம்பார் விட என்ன பெரிய அது என்னவோ கரெக்டு தான் நல்லா இருக்குங்க
சாம்பார் வந்துட்டு ஐ திங்க் சாம்பாரோட கொடுத்தாங்கல்ல அதே சாம்பார் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோகனட் சட்னிக்கு போவோம். பாருங்க இப்போ சாப்பிடும். கோகனட் டென்ஸாக இருக்கு, லைக் சட்னி செம்ம டென்ஸ், வெறும் கோகனட் ஃப்ளேவர் தான், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ண எதுவுமே வந்துட்டு ஓகே அப்படின்ற அளவு கூட எதுவுமே இல்லை. ஹானஸ்டாக சொல்லணும்னா எல்லாமே உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்கு. யாராச்சும் எக்ஸிட்டரில் இருந்து பார்த்துருந்தீங்கன்னா நமஸ்தே, ஓகேவா, ஹோட்டல் பேர் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா 4th Street ஒரு BHF இருக்குது, ஓகேவா. அந்த BHF பக்கத்தில் ஒரு சந்து போகும், அங்கே அந்த சந்தில் கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா இருக்கும், ஓகேவா. உங்களுக்கு வந்துட்டு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், வந்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப புது ரெஸ்டாரண்ட் தான், பட் டேஸ்ட்லாம் அருமையாக இருக்குது. அது எப்படி நம்ம டெசர்ட்ஸ் லவ்வர் ஆப்பப் பண்ணலாம், அதான் வாங்கி கொடுத்துட்டார்ல, அட்டம் பிடிக்கிறா, பாயாசம் வேணும், பாயாசம் கேட்டேன், இருக்குது வானா இன்னைக்கு இல்லையா. இது வந்துட்டு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ், எங்கள் ரெண்டு பேருக்குமே ஃபேவரேட், அதனால இதை வாங்கி கொடுத்தா அப்பவும் வந்துட்டு மூஞ்சி நார்மலாக வைக்க மாட்டேங்கிறான். அது ஒன்றும் இல்லை, உண்டை மயக்கம் எதுவும் பேச முடியல, நம்ம சொருவுது எனக்கு சாப்பிடலாம். குலாப் ஜாமுன் இந்த பொண்ணுக்கு சாப்பிடவே தெரியல. ஒரு பைட் கூட எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னேன், சாப்பிடுவேன் நான், ஒரு 10 குலாப் ஜாமுன் கூட சாப்பிடுவேன். நம்ம எல்லாரும் இப்போ இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எங்கள்கிட்ட வந்து எப்படி எதனால வந்துட்டு எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஐடியா வந்துச்சு இதை பற்றி வந்துட்டு நம்ம கேட்கலாம் ஓனர்கிட்ட. ஹாய் சேட்டா. சேட்டனா எவிட வந்துட்டு லைக் ஈ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் செய்துட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 1 month. ஓகே, 1 month. இது எந்தான എക്സിറ്റിലെ ഒരു ഇന്ത്യൻ സൗത്ത് ഇന്ത്യൻ റെസ്റ്റോറൻ്റ് ഇല്ല, പിന്നെ ഇവിടെ ഉള്ളതെല്ലാം ബംഗ്ലാദേശി പീപ്പിൾ റൺ ചെയ്യുന്ന റെസ്റ്റോറൻ്റാണ്. ഒരു പ്രോപ്പറായിട്ടുള്ള ഇന്ത്യൻ ഫുഡ് ഇല്ലാത്തതുകൊണ്ട് നമ്മളങ്ങനെ ഒരു ഫ്രണ്ട്സൊക്കെ ആയിട്ട് ആലോചിച്ച് അപ്പോൾ ഇങ്ങനെ ഒരു റെസ്റ്റോറൻ്റ് കിട്ടിയപ്പോൾ നമ്മളത് യൂട്ടിലൈസ് ചെയ്യാം, നമുക്ക് സൗത്ത് ഇന്ത്യൻ ഫുഡ് പ്രൊമോട്ട് ചെയ്യാനുള്ളൊരു ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അതുകൊണ്ട് നമ്മൾ ഒരു സൗത്ത് ഇന്ത്യൻ റെസ്റ്റോറൻ്റ് വേണമെന്നുള്ള ആഗ്രഹം കൊണ്ട് നമ്മൾ സ്റ്റാർട്ട് ചെയ്തു. നല്ലൊരു റെസ്പോൺസാണ് നമുക്ക് ഒരു മാസം കൊണ്ട് ഉണ്ടായിരിക്കുന്നത്. നല്ല ഫുഡ്, നല്ല റിപ്പോർട്ട്, പ്ലസ് നമുക്ക് നല്ലൊരു ഫീഡ്ബാക്ക് ഉണ്ട് എല്ലാവരും. സോ ബേസിക്കലി ഞങ്ങൾക്കും ആദ്യം അറിഞ്ഞൂടായിരുന്നു ഇങ്ങനെ ഒരു റെസ്റ്റോറൻ്റ് ഉണ്ടെന്ന്. ഞങ്ങളിവിടെ അടുത്തുള്ള വേറെ ഒരു റെസ്റ്റോറൻറ്റ് പോയപ്പം അവിടുത്തെ പുള്ളിയാണെങ്കിൽ ഞങ്ങളോട് പറഞ്ഞു ഇതൊക്കെ കബാബാണ്, നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ നിങ്ങൾ ചെന്ന് അതേണ്ട നമ്മുടെ നാട്ടിലത്തെ ഫുഡ് തന്നെ ഇവിടെ കിട്ടും, സോ അവിടെ ചെന്ന് നിങ്ങൾ കഴിച്ചു നോക്ക്, യു ക്യാൻ ഫീൽ ലൈക് ഹോം അങ്ങനെയെന്ന് പറഞ്ഞായിരുന്നു. ഇവിടെ വന്ന് ടേസ്റ്റ് ചെയ്ത് നോക്കിയപ്പോൾ ചേട്ടൻ പറഞ്ഞ പോലെ സൗത്ത് ഇന്ത്യൻ ഫുഡ്, ഐ തിങ്ക് എക്സിറ്ററിൽ ബെസ്റ്റ് സൗത്ത് ഇന്ത്യൻ ഫുഡ് എന്ന് പറയാം. എത്രയും ഷോർട്ട് സ്പാൻ ഓഫ് ടൈമിൽ നല്ല അടിപൊളി റെസ്പോൺസ് ഉണ്ട്. ഒരുപാട് സ്റ്റുഡൻസിൻ്റെ എല്ലാവരും സ്റ്റുഡൻസ് തമ്മിൽ എല്ലാവർക്കും അറിയാം ഇതുപോലത്തെ ഇങ്ങനെ ഒരു റെസ്റ്റോറൻ്റ് ഉണ്ട് ഇവിടെ വന്ന് കഴിക്കണം, എല്ലാവരും ഞങ്ങളോടും പറഞ്ഞത് ഞങ്ങളും പറഞ്ഞിട്ടുണ്ട്. സോ ഇപ്പോൾ വന്ന് നമ്മൾ മാനേജർ അവങ്ക കിട്ട പേസണോ, ഇപ്പോൾ വന്ന് മുഖ്യമാ വന്ന് നമുക്ക് ഇവിടെ സൂപ്പറാക സമ്മതിച്ച് കൊടുത്ത ഷെഫ് മിസ്റ്റർ ദുരരാജ് അണ്ണാട്ട പേസലാം. അവർ വന്ന് നമ്മ ഒരു മുഖ്യമാ, സോ അതിനാലാണ്ട്താ എനിക്ക് ഇന്നും ഇതുവാ ഇരുന്നിച്ചു ഇവങ്ങട്ട് ഇവങ്ങട്ട് കേക്കലാ എത്തിയിരുന്നു. நான் வந்து சென்ட்ரல் லண்டன் ஒர்க் பண்ணேன், சென்ட்ரல் லண்டன் ஜிம்கானா ஜாமவர் மிஷ்லிம் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ரீசனாக டப்பாவாலான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் வாக்கிங் ஆம் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருங்க வந்து ஒர்க் பண்ணார், அவர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணார், வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதனால நான்
ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஓகே ரெஸ்டாரண்ட் எவ்வளோ வருஷமாக யூகேல இருக்கீங்க யூகேல 17 இயர்ஸ் ஓகே 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 இப்போ உங்கள் வீட்டில் ஃபேமிலி எல்லாம் இங்கே தான் இருக்காங்க இல்லை ஃபேமிலி எல்லாம் இந்தியாவில் இருக்காங்க ஓகே நான் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மதுரை ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மெயினான மேட்டு பில்லு வந்திருக்கும் எவ்வளோ தெரியுமாச்சு 50 pounds ஆயிருக்கு ஆக்சுவலாக அது வந்து அவங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததால் 50 pounds இல்லைனா வந்துட்டு ஆக்சுவலாக 55.88 சாப்பிட்ருக்கோம் 55,000 சொல்ல வந்தேன் 5,588 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம் ஸோ இந்த கடைன்றதால இவ்வளோ போச்சு ஓகேவா இதே நம்ம வேறு எங்கேயாச்சும் சாப்பிட்ருந்தோன்னா மூணு டிஷ் நெய் மூணு இல்லாட்டி நாலு தான் சாப்பிட்ருக்க முடியும் ஸோ இங்கே இவ்வளோ சாப்பிட்டோம் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்டு அதோட இந்த இதோட இந்த வீடியோ முடிப்போம் ஓகேவா அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நல்ல ஒரு ஃபன்னோட திரும்பி வந்து உங்களை பார்க்குறோம் பாய் பாய்